வந்து என் முன்னாடி டிவி பாத்துக்கிட்டு சாரி அடியே தோசை சுட்டு கொண்டாடுங்கிறேன் கொண்டாந்து வைக்கிற பிக்கிரம் பிக்கமுள்ள சுடுறு மாவை தொட்டு பாருங்க சுட்டு கொந்தாஞ்சு வச்சா கண்டக்கதே கருப்பா இருக்கு எப்படி இருந்துச்சு கருப்பா இருக்கு என்னன்னு லைட்டை போட்டு பாக்குறேன் இந்த அம்மா டிவி பாக்குற அவசரத்துல தோசை கல்ல குப்பரை போட்டு மாவு பாத்தீங்களா அப்ப இந்த காலம் மகிழ்ச்சின்னு சொல்ல முடியுமா ஒரு காலத்துல ஐஸ் பொட்டி கிடையாது ஐஸ் பொட்டினா ஐஸ் பொட்டினா ஃப்ரிட்ஜுங்க ஐஸ் பொட்டி கிடையாது ஆனா ஐஸ் பிரியாணி இருந்துச்சு அதை சாப்பிட்டுட்டு நாங்க தடகாத்திரமா இருந்தோம் இந்த காலத்துல எப்படி இருக்கு அன்னைக்கு தாகமா இருக்கே தண்ணி குடிக்கலான்னு போய் ஃப்ரிட்ஜை திறக்கிறோம் சார் அதுல நாலு பட்டு புடவையை முன்னாடி சொருகி வச்சிருக்காயா எந்த ஊர்லயாவது புடவையை கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வச்சுப்பாங்களாக்கா நான் கேட்டேன் ஏய் இவ்வளவு பெரிய பீரோ வாங்கி கொடுத்துருக்கேன் துணிமணி அதுல வைக்காம ஏண்டி புடவையை கொண்டு வந்து ஐஸ் பொட்டியில வச்சேங்கிறேன் வெயில் காலத்துல இதுல வச்சு கட்டினாதான் குழுகுல்னு இருக்காதான் இதுல வச்சேங்கிறாளே அந்த தண்ணி எடுத்து குடிக்க முடியுமா சார் அதுக்கு பேர் ஃப்ரிட்ஜ் கிடையாது அப்புறம் நம்ம நெய்ல இருந்து அதுக்கு பேரை மாத்திரம் என்னன்னு அதுக்கு பேர் பிச்சைக்கார பொட்டி என அறிவிக்கப்படுது பிச்சைக்காரன் பொட்டியா ஆமா ஏன் ஒரு காலத்துல மிச்சம் இருந்த சோறு குழம்பு எல்லாம் பிச்சைக்காரனுக்கு போட்டாங்கல்ல ஆமா இப்ப ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்து புருஷனுக்கு போட்டுக்கிட்டு ஒண்ணு இல்ல பட்டிமன்றம் முடிச்சு உங்க வீட்டு ஃப்ரிட்ஜை போய் திறந்து பாருங்க 30,000 ரூபாய் ஃப்ரிட்ஜ்ல வெறும் 300 ரூபாய் ஜாமான் தான் இருக்கும் என்னென்ன இருக்கும் பாதி நறுக்குன எலும்பு சம்பளம் இவ்வளவு உண்டு இஞ்சி புளிச்ச மாவு போன வாரம் வச்ச ரசம் இப்ப விஷமாவே மாறி இருக்கும் நேத்து வச்ச மல்லிகைப்பூ முழுங்க வேண்டிய மாத்திரை மாத்திரை தூக்கி முழுங்கணும்னா மல்லிகைப்பூ வாட வருது மல்லிகைப்பூ தூக்கி தலையில வச்சா மாத்திரை வாட வருது சத்தியமா இந்த குடும்பம் உருப்படவே உருப்பிட அப்ப உருப்புறதுக்கு என்னதான் வழி ஒரு 10 நாளைக்கு இந்த ஃப்ரிட்ஜ் ஆம்பளைய கண்ட்ரோல்ல விட எங்க ஆம்பளைங்க கண்ட்ரோல்ல விட்டா என்ன ஆகும் அதை தொடச்சு ஃப்ரிட்ஜை எடுத்து நேர பாண்டிச்சேரிக்கு வண்டி எடுத்துட்டு போவாங்க மட்டும் ஏத்தனா வச்சுக்க லோடு லோடா ஏத்துவாண்டா பெண்கள் வச்சிருக்க ஃப்ரிட்ஜை திறந்தா கப்பு ஆட அடிக்கும் நம்ம ஃப்ரிட்ஜை திறந்து பாரு கிளிங் கிளாங் கிளிங் கிளாங்னு சவுண்டோட இருக்கும் அடா 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 ஆனா அதுல இருக்கிறத கூட சாப்பிட்டு எங்கால எப்படி தருமா பாடுவான் காதலுக்காக சேர்த்து வச்சாரு சேர்த்து வச்சா நடுவரில் இந்த மேடையில் ஒரு பெரிய உண்மையை சொல்லிட்டு போறேன் என்ன சத்தியமா சொல்றேன் ஏன் பொண்டாட்டி மாதிரி டிவி பக்கம் உலகத்துல ஆளே கிடையாது நல்ல ஒரு கைத்தட்டல கொடுங்க சார் நல்ல ஒரு கைத்தட்டல கொடுங்க எப்படி உங்க பொண்டாட்டி எப்படி மா டிவி பாப்பா பத்தியும் உள்ளர பெட்டி 20 வெளியில வந்துரு சார் ஆயை தரதா மூட மாட்டேங்கறா انا ஏன் பொண்டாட்டி எப்படி தெரியுமா டிவி பாப்பா எப்படி கரண்ட் ஆஃப் ஆனா கூட லைட் அடிச்சு பார்க்கறாடா ஏதா தெரியுதா பாப்போம் அதுலயும் இந்த வம்சம்னு ஒரு நாடகம் இந்த காலகட்டத்துல ஒரு காலகட்டத்துல டிவி எல்லாம் இருந்தது எப்படி இருந்துச்சு வீட்டுக்கு வீடா டிவி இருந்தது எங்க காலகட்டத்துல பஞ்சாயத்து டிவின்னு ஒரே ஒரு டிவி இருக்கும் சார் அதுக்குனே ஒரு ரூமை கட்டி அதுக்கு ஒரு இரும்பு தகரத்துல அடிச்சு ஒரு கதவை போட்டிருப்பாங்க அந்த தலையாரி வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படி திறந்து விட்டு 6 மணிக்கு ஒரு படம் பார்ப்போம் படம் எப்படி பார்ப்போம் விளம்பர இடைவெளிக்கு இடையில கொஞ்சம் கொஞ்சம் படம் போடுவாங்க படத்துக்கு இடையில விளம்பர இடைவெளி வராது அவ்வளவு விளம்பரத்தை போட்டு இடையில கொஞ்சம் படம் போடுவாங்க ஆனா அதையும் நாங்க உற்சாகமா பார்த்துட்டு சந்தோஷமா இருந்தோம் ஆனா இன்னைக்கு எல்லா சேனல்லையும் நாடகத்தை போடுறோம் அதுல இந்த வம்சம்னு ஒரு நாடகம் சன் டிவியில போட்டான் தெரியுமா அதுல இந்த ரம்யா கிருஷ்ணன் கலெக்டர் மாவா இருக்கும் அதை சாகடிக்கிறதுக்காக அது போற கார்ல வெடிகுண்டை வச்சிருவாங்க சார் வெடிக்கிறதுக்காக அந்த கவுண்ட் டவுன் குறைஞ்சிட்டே வரும் 10, 9, 8, 7, 6, 5, 4 இதை பொண்டாடி பார்த்துக்கிட்டே இருக்கா 90, 95, 100, 110 பிபி ஏறிட்டே இருக்கு ஒரு வேலை லைட்டை போடுறா ஃபேனை போடுறா தண்ணியை குடிக்கிறா நான் கிடுக்குன்னு ஒரு போய் பிளக் பாயிண்ட் பிடிங்கிட்டேன் அந்த வம்சம் முடி ஒருத்தர் நம்ம வம்சம் முடிஞ்சு வச்சுன்னா நானா இருந்தாலும் பிளக் பாயிண்ட் அமைக்கி வச்சுட்டு வந்திருப்பேன் ஆனா எனக்கு இதோட சொல்லிட்டு ஆனா எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு சார் எந்த ஊருக்கு பட்டிமன்றம் போறனோ அந்த ஊர்ல என்ன ஃபேமஸா விக்குதோ அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவேன் திருநெல்வேலி பட்டிமன்றம் போனேன் அல்வா ஃபேமஸ் வாங்கிட்டு நேரா வந்தேன் இந்த 10 நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரி பட்டிமன்றம் கௌதமி குடிச்சு போனேன் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்தியா என்ன வாங்கிட்டு வந்தியான்னு நீங்க கேக்குறீங்க ஆம்பளை அல்போரா சிரிக்கிறீங்க அண்ணா இங்க பாருங்க பாண்டிச்சேரி செண்டு பாட்டிலுக்கு ஃபேமஸ் அதை வாங்கிட்டு வந்தேன் உன்னை பத்தி எனக்கு தெரியும் நீ செண்டு பாட்டில் வாங்கியிருக்க மாட்டேன் குண்டு பாட்டில் வாங்கி செண்டு பாட்டில் தாங்க வாங்கினேன் இந்த 2 நாளைக்கு முன்னாடி மணப்பாறை பட்டிமன்றம் போனேன் முறுக்கு ஃபேமஸ் ஆயம்மா கடை அது ஆயம்மா கடை தான் முறுக்கு ஃபேமஸ் நேரா வாங்கி கொண்டு வந்து இந்தாடி டிவி பாக்குறதா பாக்குற மணப்பாறை முறுக்கு வாய்க்கு நல்லா எதமா இருக்கும் தின்னுகிட்டே பாருன்னு கொடுத்து விட்டு நான் வேக்காள் தாங்காம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ரூம் போயிட்டேன் இவன் டிவியை பார்த்துட்டு மணப்பாறை முறுக்க தின்னுகிட்டே சொல்றா மணப்பாறை முறுக்கு உன் முகர மாதிரியே இருக்கா ஒரே கசப்புன்னா மணப்பாறு முறுக்கு டேஸ்டா இருக்குமே இவ கசக்குதுங்கிறாளேன்னு வெளியில வந்து பாக்குறேன் சார் நான் வாங்கி கொடுத்த முறுக்கு பாயிட்டு அப்படியே இருக்குக்கா பக்கத்துல இருக்க கொசோத்தி சுருளை எடுத்து தின்னுட்டு டிவியை பாக்குறாளே இந்த காலம் நல்ல காலம்னு சொல்ல முடியுமாங்க அதனாலதான் இந்த காலம் சரியில்லைன்னு வேதனை இல்லை எங்க ஆண்கள் டேய்
இழுக்கிறது எனக்கு. நீ ஏண்ட தண்ணி குடிச்சு? யாருக்காவது இப்படி இழுத்தா எனக்கு படபடன்னு வந்துடும் சார். நல்ல வியாதி, விளங்காத வியாதி. இந்தா இழுக்கையில விட்டுட்டாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் மாமா இப்படித்தான். நேற்று நைட்டு என் பொண்டாட்டி டிவியில் நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்தான். நான் தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், தோசை விக்கிருச்சு. தண்ணி தண்ணி. அவ முடியட்டு வரேன், முடியட்டு வரேன். நாடகம் முடியட்டும் வரம்னால, எனக்கு முடியட்டும் வரம்னாலே தெரியாமல் தான் ஜுதிக்கிறேன். அப்போ நிம்மதியாக இருக்குமா? யோசனை பண்ணி பாருங்க. எந்த விஷயமா இருக்கட்டும், ஒரு பெண்ணை வர்ணிக்கிறதா இருக்கட்டும் சார், அன்னைக்கு நாங்கள் நிலாவுக்கு ஆடை கட்டி போவோம். அப்போ பாட்டாக இருக்கட்டும், ஒரு பெண்ணை மதிக்கிறதா இருக்கட்டும், ஒன்றும் இல்லைங்க, சாமி கும்பிடுற விஷயம் இருக்கட்டுங்க, அன்னைக்கு ஆன்மீகம் எப்படிங்க சார் இருந்தது? எப்படி ஒரு சாமியை பார்த்தோம்னா அப்படி வண்டியை நிறுத்திட்டு போய் உள்ளர போய் சாமி கும்பிட்டோம்ல, இன்னைக்கு எப்படி சாமி கும்பிட்றோம், எப்படி கும்பிட்றோம் நீங்களே சொல்லுங்க. பைக்கில் போய்கிட்டு கீழே ஒத்த கையில் பைக்கை ஓட்டிக்கிட்டே ஒத்த கையில் மாரியம்மாவுக்கு சூடுறான். ஏன்னா அவர் அவசரமாக போய்கிட்டு இருக்காரான். ஆமாம், இவர் போய் உண்டியல் போட்டால் லேட் ஆயிருமா. இங்கேருந்து ஒரு ரூபாய் சுண்டி விடுறான். மாரியம்மா பார்க்குது, எனக்காடா சுண்டி விடுற, ரிட்டனில் மாரியம்மா ஒரு சுண்டு சுண்டுது. அண்ணன் பைபாஸில் மல்லாக்கப்படுத்து கிடக்கிறார். நெத்தில போய் ஒரு ரூபா ஓட்டுது. தெய்வத்தை தெய்வமாக பார்க்க வேண்டும். உண்டா இல்லையா சார்? ஒரு காலத்தில் கணவன் மனைவிக்கு இடையில இருந்த இல்லற வாழ்க்கை நல்லா இருந்தது, மரியாதை இருந்தது சார். இன்னைக்கு இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? இந்த மேடையில உங்களை வச்சு ப்ரூவ் பண்ற பாருங்க. இவ்வளவு ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார்ந்துருக்காங்கல்ல, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். குறிப்பா கல்யாணமான ஆண்களுக்கு இந்த கேள்வி சரியா? ஏழு ஜென்மத்துக்கும், ஏழு ஜென்மத்துக்கும் இப்ப இருக்கிற பொண்டாட்டியே எனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிற ஆண்கள்லாம் கை தூக்குங்க பார்ப்போம். ஒருத்தரையும் காணும். என்ன நீங்க இப்படி கையை கட்டிக்கிட்டீங்க? யாரும் தூக்கல கைய. ஆனா அந்த ஒரே ஒரு அண்ணன் ஏன் தெரியுமா? பக்கத்துல வீட்டுக்காரமா அந்த கருவாப்பையக்கா அவளை தனாவட்ட உட்காந்துருக்க தூக்கு கையன்னு ஒரே இடி வலி தாங்க முடியாம தூக்குறாரு. இதே கேள்வி நம்ம பெண்கள் தாய் குளத்துல கேளுங்களேன். ஏழு ஜென்மத்துக்கு இதே புருஷன் தான் வேணுமானா எல்லா பெண்களும் கை தூக்குவாங்க. அன்பு பண்பு பாசமா, எந்த ஜென்மத்தில் இப்படி ஒரு எழுச்ச வாய்ப்புரிசை எனக்கு கடப்பார். அதனால ஏழு ஜென்மத்துக்கு விரைவு வரணும். அந்த ஒரு கான்செப்ட் தான். நான் இங்க இருக்க பெண்களை பார்த்து கேட்கிறேன், கேளுங்க. புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை மணிப்பரிசிலே வச்சிருக்கிற பெண்கள் கை தூக்குங்க பார்ப்போம். அங்க ஒரு அக்கா சொல்லுது, அந்த ஆள் வீட்டில் வச்சுக்கிறதே பெருசு, இல்லை மணிப்பரிசில் வர வச்சுக்கணுமா மணிப்பரிசில் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு நினைக்காத. என் பொண்டாட்டி என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ரெண்டு போட்டோவை மணிப்பரிசிலே வச்சிருக்கேன். நல்ல ஒரு கைத்தட்டில் கொடுங்க சார். ரெண்டு போட்டோ மணிப்பரிசில் இருந்தாலும் பாசம் அவ்வளோ பாசம் ஆடிங்க கேட்குறேன். லோன் வாங்குறதுக்கு ஒட்டுறக்க வச்சிருக்கேங்கிறாடா. பார்த்தீங்களா? ஓட்டி பிடிச்சி ஆட்சி கையெழுத்து போட்டு விட்டு காலம் போகிற நான் லோன் கட்டிக்கினே தெரிய வேண்டிய. அப்போ எனக்கு வீட்டுக்கு லோன் லோனும். அப்போ இந்த காலம் எப்படி எவ்வளோ லட்சணத்தில் இருக்கு? அந்த காலம் போல ஏதாவது வருமா சார்? சாப்பாடு எடுத்துக்கோங்க சார். எவ்வளோ ஆரோக்கியமாக நாங்கள் சாப்பிட்டு நல்லா இருந்தோம் சார். இன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாட்டெலாம் மருந்து கலந்து போச்சே. இந்த காலகட்டம் நல்ல காலகட்டம்னு சொல்ல முடியுமா? நிஜமாவே சொல்கிறேன். இப்போ இந்த காலம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த கால பாட்டு நான் ஒன்று பாடுறேன். என்ன பாட்டு? நீங்கள் பட்டிமன்றம் பேசுகிறீங்க, ஆன்மீக சொற்பொழிவு நடத்துறீங்க, இன்னிசை பாட்டு பட்டிமன்றத்தில் நடுவராக இருக்கீங்க. இந்த காலம் நல்லா இருக்குன்னு சொல்ற அவங்களோட பாட்டை நான் இன்னைக்கு ஒன்று பாடுறேன். இந்த பசங்களை தான் சாட்சி, முன்னாடி இருக்க பசங்களாம் சாட்சி, இந்த ஆண்கள்லாம் சாட்சி. இவங்களை சாட்சியாக வச்சு பாடுறேன். அதுக்கான விளக்கத்தை இந்த மாமன்றத்தில் நீங்கள் கொடுங்க. சினிமா பாட்டா? ஆமாம், சினிமா பாட்டு. அப்போ பாடு. சினிமா பாட்டா? அதுவும் சூர்யா போலீஸா நடித்த ஒரு படத்துலேருந்து ஒரு பாட்டை பாடு. சிங்கம் பாத்தியா? சூர்யா போலீஸ்னு சிங்கம்னு படம் பேர் கரெக்டாக சொல்கிறாரு. நல்ல ஒரு கைத்தடல தாராளமாக கொடுத்துருங்க, அவர் விளக்க சொல்லுவார். இப்ப நான் தமிழ் பாட்டு பாடுறேன், விளக்கத்தை நீங்க சொல்லணும். இந்த கால லட்சணத்தை பாருங்க. ரெடியா இருக்கீங்களா? விளக்கத்தை சொல்லுங்க. எப்படி சிரிக்கிறாங்க பாருங்க. இருடா சொல்றேன்டா, நடுவர் மாட்டிக்கிட்டானா? நீ பேசுற தோசிக்கையிலயா? நீ சொல்லுங்க. அந்த முதல் வரிய சொல்லு. முதல் வரியவா? எவரிபடி சொல்லியா? எவரிபடி? எவர்படி? புண்ண என்ன? என்னது? எவர் சில்வர் படி? எவர் சில்வர் படியா? அடுத்த வரிய சொல்லு. ரம்பா ரம்பா கும்பா கும்பா தும்பா. இப்ப பாடு. எவர்படி ரம்பா ரம்பா கும்பா கும்பா தும்பா. எவர்படி ரம்பா ரம்பா கும்பா கும்பா தும்பா.
நல்ல ஒரு கைத்துல தயவு செஞ்சு எழுதின கவிஞனுக்கே தெரியாது, வார்த்தையே விளங்க மாட்டேங்குது சார். பாட்டு ஒழுங்கா இருக்கா சார், பண்பாடு கலாச்சாரம் எல்லாமே மோசமா இருக்கே, இந்த காலம் நல்ல காலம் எப்படி சார் நாங்க சொல்றது? குறிப்பா அதுலயும் நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன், தாராள மனசு ஆண்களுக்கா பெண்களுக்கா? தாராள மனசு எப்போதுமே ஆண்களுக்கு. எதை வச்சு எப்படி சொல்றீங்க? இப்ப நீ பஸ்ல போறேன் சரி, ஒரு மாசமா இருக்க பொண்ணு எழுதுன்னு வச்சுக்க, பெண்கள்லாம் இடம் கொடுக்க மாட்டாங்க. ஆமா, அடியே மாசமா இருக்க வர்றா தூங்குற மாதிரி தூங்குங்கடி, இதுல என்ன முடிச்சிருந்த மாதிரி இடம் கொடுக்கணும். இதே நம்ம ஆம்பளை எந்திரிச்சு இடம் கொடுப்பான். ஏன் ஒரு ஆம்பளை எந்திரிச்சு இடம் கொடுப்பா? இதுக்கு காரணமே ஒரு ஆம்பளை தான்டா நம்மளுக்கு தெரியும் பாத்தீங்களா. அதனால தான் அந்த பறந்த மனசோட எந்திரிச்சு கொடுக்கும். நடுவில் அந்த காலம் சரியா இருந்துச்சு, இந்த காலம் சரியில்லைன்னு எதை வச்சுமா சொல்றேன்? அன்னைக்கெல்லாம் பெத்த பிள்ளைக்கு தூங்க வைக்கிறதுக்கு தாயே தாளாட்டு பாடுவாங்க சார். அன்னைக்கெல்லாம் அந்த காலத்துல இருக்கிற பெண்கள் தாளாட்டு பண்ண மாதிரி இந்த காலத்துல பாடுறாங்கல்ல, அன்னைக்கு தாளாட்டு கொடுத்தாங்க தொட்டில போட்டு. ஓ ரரி 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 ரரி, இங்க பாருங்க நடுவரே தூங்க வருது அவருக்கு, அந்த அளவுக்கு அழகா பாடினாங்க. ரரி ரரி, இன்னைக்கு ஏதாவது ஒரு பொம்பளை உருப்படியா தாளாட்டு பாடுறாங்க? என் புண்டாட்டு மாதிரி தாளாட்டு பாட்டு பாட முடியாது. இங்க பாருங்க, இந்த காலத்துல யாருக்குமே தாளாட்டு பாட்டு தெரியாது. என் புண்டாட்டி திருவையாறு இசைக்கல்லூரில் முறைப்படி இசை எம்ஏ எம்ஃபில் பிஏ ஹெச்டி படிச்சிருக்கா. முறைப்படி முறைப்படி படிச்சிருக்கா. அவ பிள்ளைய தொட்டில போட்டு தாளாட்டுவா பாருங்க, உங்களுக்கு சொல்லித்தாரேன், நீங்களும் பழகிக்கங்க. அண்ணே தம்புரா காட்டுங்கண்ணே. என்ன வாமப்பா இதெல்லாம் வீட்டுக்குள்ள சொல்லிட்டு பிள்ளைய தொட்டில போட்டு ஆட்டுவா பாருங்க, இந்த தாளாட்டு தான் நீங்க எல்லாரும் கத்துக்கிற வேண்டியது. தயவு செஞ்சு சொல்லி கொடுத்துருப்பாங்க தாய் குழந்தைகள், இதை தயவு செஞ்சு கத்துக்கங்க. தொகையராவா சார்? பாட்டே அவ்வளவுதான்டா. பாட்டே அவ்வளவுதானா? கதவை திறந்து பாக்குறேன், 32 நாய் படுத்து கிடைக்கியா பாத்தியா? யாண்டி இத்தனை நாய் கிடங்குறேன், வந்த நாய் எல்லாம் சும்மா தான் இருக்கு, சொந்த நாய் சொறி நாய் தான் குலைக்குதுங்கிற. இந்த கால லட்சணத்தை பாத்தீங்களா? அன்னைக்கு மெட்ராஸ் போற ஒரு அம்மா பெத்த பிள்ளையே தாளாட்டு பாடுறேன்னு தொட்டில போட்டுட்டு, இந்த அம்மா லெகின்ஸையும் டி ஷர்ட்டையும் மாட்டிக்கிடுச்சியா, தாளாட்டு பாடுறேன்னு பாடு. குடும்பத்துல பிரச்சனை, அதுக்கும் குழந்தைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? பெத்த பிள்ளைய தூங்க வைக்கிற சாக்கில பூரா ஜாடை இந்த பெண்கள் பேசுறாங்களே, இந்த காலம் நல்ல காலம் எப்படி சால் சொல்றது? அன்னைக்கெல்லாம் மாமனாருக்கும் மாமியாவுக்கும் மரியாதை கொடுத்த காலம் எங்களுடைய காலம். இந்த அம்மாலாம் எப்படி திரும்ப மாமியாவுக்கு மரியாதை கொடுக்கும்? இதுவே இப்ப மாமியாவா இருக்கு, ஆனா அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து இந்த கால பெண்கள் மரியாதை கொடுக்குறாங்களா? அன்னைக்கு வாழ வந்த மர்மோ பெத்த பிள்ளை அழுது, முதல் நாளே மாமியா கூட நாத்தனா கூட முடிபிடி சண்டை. இப்ப மாமியாவும் நாத்தனாவும் சைட்ல உட்காந்துருந்தாங்க, பிள்ளை அழுதுச்சு, இப்ப தாளாட்டு பண்ணா எப்படி திரும்ப பண்ணா? ஒரு பாயிண்ட் எக்கோ கொடுங்க. பூமியோ நல்ல பூமி, என் புண்ணியரோ நல்லவரு, புண்ணியர பெத்தெடுத்த பெருங்கொரங்கே தொந்தரவு, பெருங்கொரங்கே தொந்தரவு. அந்த அக்கா குப்புற விழுந்து சிரிக்குது, ஐயோ எனக்கு கல்யாணமையும் 16 வருஷம் ஆகுது, ஏன் மாமியால என்ன சொல்லி திட்டணும்னு ஆசைப்படுறோம்னா அதே இந்த கருவாயை நம்ம ஊர்லயே மைக்கில் சொல்றாண்டி ஆயா அப்படின்னு பாக்குது. அடுத்து நாத்ரா உட்காந்தால ரெண்டாவது நைசா நாத்ரா கூட்டா, மண்ணோ நல்ல மண்ணு, என் மன்னவரும் நல்லவரு, மன்னவர் கூட பிறந்த மலக்குரங்கே தொந்தரவு, மலக்குரங்கே தொந்தரவு. ஒரே அடிதடி சார், நம்மால் வந்து ஆண் சிங்கம் வந்து பார்த்தான், அம்மா பொண்டாட்டி அக்கா மூணு பேர் சண்டை போடுறாங்க, குழந்தை அவ்வளவு நீ வந்து தாளாட்டு பண்ண எப்படி தெரியுமா? எப்படி? யாரும் அடிக்கவில்லை, யார் அடிச்சும் இவளல தானே அழுகிறாண்டி, தம்பி தோணை வேணுமுன்னு, தம்பி தோணை வேணுமுன்னு. இப்படி பிட்ட போட்டு பிட்ட போட்டு தானே நம்மளை 140 கோடியில் கொண்டு விட்டுட்டாங்களே, பாத்தியலா பாத்தியலா? கொரோனாவில் மட்டும் 70 லட்சம் புள்ள உறந்துருக்குங்கிறாங்க, கொரோனாவில் சமூக இடைவெளியோட இருங்கடானா, சமூக இடைவெளி இல்லாமல் இருந்துட்டாங்க உள்ள இருக்கு. உனக்கும் கொரோனாவில் தான் குழந்தை பிறந்துச்சா சார்? அன்னைக்கெல்லாம் ஒரு பெண்ணு ஒரு ஆணுடைய வாழ்க்கையில வந்தாலே தேவதை வர்றதா நினைச்சு பாட்டு நாங்க கலைஞ்சது சார். எப்படி கொடுத்தோம் பாட்டு? ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்யறேன், அந்த காலத்துல மருத்துவம் இருந்ததுங்க,
எந்த நோய்க்கு நீங்க போனாலும் மருத்துவர் ஒரே ஒரு மருந்து தான், அந்த மூலிகையை அரைச்சு அப்படியே பச்சை கலர்ல கொடுப்பாரு. டப்பாவில் போட்டு சாப்பிட்டோம்னா அத்தனை நோய் தீர்ந்து போயிடும் சார். ஆனா இன்னைக்கு என்னென்ன நோய் இருக்குன்னு தெரியல, என்னென்ன மருந்து இருக்குன்னு தெரியல. இன்னைக்கு சாப்பிட்ற மருந்து நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல தடை செய்யப்பட்டதா வருது. ஒரு ஆரோக்கியமாவது இந்த காலத்துல இருக்குதா சார்? நீங்க நினைச்சு பாருங்க. அப்ப இந்த காலம் நல்ல காலம்னு எதை வச்சு சார் சொல்ல முடியும்? இந்த கொரோனா காலகட்டம் வந்ததே, திருமணம் கூட அன்னைக்கெல்லாம் எவ்வளவு அழகா நாங்க கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்தோம். இன்னைக்கு திருமணம் நல்லா இருக்குதா? அதனாலதான் நான் சொல்றேன், குடும்பமா இருக்கட்டும், பண்பாடா இருக்கட்டும், கலாச்சாரமா இருக்கட்டும், ஆரோக்கியமா இருக்கட்டும், விவசாயம் இன்னைக்கு எப்படி சார் இருக்கு? இந்த பாருங்க, விவசாயி உட்கார்ந்துருக்காரு. இன்னைக்கெல்லாம் விவசாயம் வாட்ஸ்அப் டீப்ல தான் பார்க்க முடியுது, தவிர வயல்வெளிகளை பார்க்க முடியல சார். அதனாலதான் வேதனைப்பட்டு ஒரு விவசாயி ரொம்ப வேதனைப்பட்டு கவிதை எழுதுனா, ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயம் என்று மாறுதட்டி கொள்கிறோம். ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயம் என்று மாறுதட்டி கொள்கிறோம். அதனால் தான் என்னவோ ஒரு மனிதனுக்கு முதுகெலும்பு எப்படி பின்னால் இருக்கிறதோ, என் தேசத்தில் விவசாயமும் பின்னோக்கியே இருக்குதுன்னு சொல்லி வேதனைப்பட்டான்னு சொன்னா இந்த காலகட்ட மகிழ்ச்சின்னு எப்படி சார் சொல்ல முடியும்? இப்ப நம்ம பேசுறோம் இந்த போனு, இது இல்லாம மனுஷ வாழலாம், ஆனா அதை உற்பத்தி பண்றவன் பணக்காரனா இருக்கான் சார். இந்த மியூசிக் வாசிக்கிறாரில் இந்த பேடு, இது இல்லாமல் நாம் உயிரோடு வாழலாம், ஆனால் இதை உற்பத்தி பண்ணுறவன் வசதியாக இருக்கிறான். நாம் குடிக்கிறமே சிகரெட்டாக இருக்கட்டும், மது பழக்கமாக இருக்கட்டும், இதெல்லாம் உற்பத்தி பண்ணுறவங்க பணக்காரனாக இருக்கிறாங்க. அது இல்லாமல் நம்மளால் வாழ முடியும், ஆனால் மூணு வேளை சாப்பிட்ற சாப்பாடு இல்லாமல் நம்மளோட உயிரோடு வாழவே முடியாது. ஆனால் அதை உற்பத்தி பண்ணுற விவசாயி மட்டும் இன்னமும் ஏழையாகவே இருந்துக்கிட்டு இருக்கானே, அப்போ இந்த காலம் எப்படி மகிழ்ச்சின்னு சொல்ல முடியும்? நோயோடு போராடுகிறோம், உறவுகளோடு போராடுகிறோம், ஆன்மீகம் செத்து போச்சு, கடவுள் எங்க இருக்குதுங்கிற கேள்விக்குரிய நம்ம இன்னைக்கு கொண்டாந்து வைக்கிறோம். பிறருக்கு உதவி செய்யணுங்கிற மனப்பான் இல்ல, மனிதாபிமானம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் நாம வாழ்றமே. இந்த காலகட்டம் என்பது மனநிறைவான காலகட்டம் கிடையாது. உறவுகளோடு சந்தோஷமாக வாழ்ந்த இயற்கை காற்றை சுவாசித்து விவசாயம் செய்து நல்ல தண்ணியை குடிச்சு நல்ல மனிதர்களோடு பழகி வாழ்ந்த அந்த காலமே சிறந்த காலம் என்று சொல்லி, கூழு சுண்டல் வேர்க்கடலை வத்தக்கிற வெறுமக சுண்டகஞ்சி சுட்டால மக்காத்தல் நீர்மோர் பேர்த்தனி இளநீர் இராத்துக்கு கடம்பட கம்பிட்டு வெள்ளரிக்கா அவிச்சமிட்டு ஆஃப் ஆயில் இந்த காலம், இது எல்லாமே டூப்பு. மனநிறைவா வாழ்ந்த அந்த காலம் தான் டாப்பு. நடுவரை எங்களுக்கு தான் நீங்க தரணும் தீர்ப்பு, இல்லாட்டி இந்த ஊர் மக்களே உங்களுக்கு வைப்பாங்க ஆப்பி என்று சொல்லி. நடுவரில் எங்க பக்கம் நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க புத்திசாலி. ஆமால்ல, ஏன்னா ஜெயிச்சிடறோம்ல. எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க முட்டாள், ஏன்னா அவங்கள்ட்ட நாங்க தோத்துறோம்ல. நடுவர் நீங்க எங்க பக்கம் தீர்ப்பை கொடுத்தா நாங்க புத்திசாலி, எதிரணிக்கு தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க முட்டாள். எங்களை புத்திசாலி என்று இன்னொரு புத்திசாலியால் தான் சொல்ல முடியும், எங்களை முட்டாள் என்று இன்னொரு முட்டாளால் தான் சொல்ல முடியும். நீங்க தீர்ப்பை யார் வைக்க வேணாலும் கொடுத்துக்கங்க. வியக்க வைத்த ரசிகர்களுக்கு மீண்டும் நன்றி பாராட்டி, நீ என்ன தன்மதுர அரசாணி சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அருமையான பேச்சு, நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு என்ன வித்தியாசம்? அந்த காலத்துல வலிச்சா புள்ள, இப்ப கிழிச்சா புள்ள. அப்போ பிறந்த ஊரா புள்ள, இப்போ பிறக்க ஊரா கீரி புள்ள. ஏன்னா கீரி தான் புள்ள பிறக்குது. ஒரு காலத்தில் குழந்தை பிறந்தவங்களை ஆஸ்பத்திரிக்கு பார்க்க போனோம்னா எது பிரசவ வார்டுன்னே கேட்க வேண்டாம். தாய் ஒரு பக்காலமும் புள்ள ஒரு பக்காலமும், இதாண்டா பிரசவ வார்டுன்னு போய் குழந்தைய பார்த்துட்டு வந்தோம். போன மாதம் என் குழந்தை அவள் குழந்தை பிறந்துச்சு. அதுக்கேண்டா எனக்கு வாழ்த்து சொல்றேன், சகலைக்கு போய் சொல்லுங்க. போன மாதம் என் குழந்தை அவள் குழந்தை பிறந்துச்சு, பார்க்க போனோம். தாய் அழுவலை, பிள்ளைய அழுவலை, புருஷன் கிடந்த அழுது கிடக்கிறான். நீ ஆண்டு அழுகுறான்னு கேட்குறேன். ஆப்ரேஷனுக்கு 80,000 ரூபா பணம் கட்டணும், நான் தான் நம்ம கிட்ட அழுத்திட்டு கிடக்கிறான். இந்த காலம் நல்ல காலமா? யோசிச்சு பாருங்க. அதையும் பிரித்து விட்டுருக்கான். முதல் பிரசவம்னா அப்பங்காரம் பணம் கட்டணுமா, ரெண்டாவது பிரசவம்னா புருஷங்காரம் பணம் கட்டணுமா? நான் கட்டுவேன் மூணாவது, நீ கட்டு. உனக்கு பிரசவமே வேணாம் பேசாமல் உட்காந்துரு, அதான் நல்லது. வாழ்க்கை எங்கே நிம்மதியாக இருக்கும்? ஒரு காலத்தில் சார் ரோட்டில் பைக்கில் போகிறமே அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகி விழுந்தான்னா ஓடி போய் தூக்குனா, சோடா கொடுத்தான், பன்னீர் கொடுத்தான், தண்ணி கொடுத்தான், அடித்து தூக்கி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தான். இப்போ எங்கே ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தாலும் எவனும் தூக்க மாட்டான். மேம்பாலத்தில் அடிபட்டு கிடக்கிறான், செல்ஃபி எடுக்கிறான் செல்ஃபோனில். இப்பொழுது நான் ஈரோடு மேம்பாலத்தில் இழுத்து கொண்டு இருப்போம், செல்ஃபி எடுத்து கொண்டு இருக்கிறேன். இதை ஃபேஸ்புக்கில் போட்டு போடுறான், 30 பேர் லைக் போடுறான். என் வாழ்க்கையா அது? இன்றைக்கி யோசிச்சு பாருங்க பாப்பா. ஒரு காலத்தில் எங்கள் அம்மாலாம் என்னை கூட 6 வயசில் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாங்க. சேர்த்துட்டு சொன்னாங்க, மகாராஜா டீச்சரை பத்திரமா பார்த்துக்குரு. நான் சொன்னேன், டீச்சர் நடந்துக்கிறத பொறுத்திருக்கு, யார் ரூட்டில் கிராஸ் பண்ண என் வேலையை காட்டுவேன்னே. எங்கள் அம்மாவும் போன உடனே டீச்சர் சொன்னாங்க, மகாராஜா காதை தொடுப்பானாங்க. நான் பெஞ்சு மேலே ஏறி டீச்சருக்கு அதை தொடப்பிட்டேன். அப்படி தொடக்கூடாது, இப்படி தொட்டால் 6 வயசு ஆயிடுச்சுன்னு அர்த்தம்னாங்க. இப்போல்லாம் நம்ம யாரும் கொண்டு பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் விட வேண்டியது.
தெருவுக்கு தெருவு மஞ்சள் கலரில் ஒரு புள்ள பிடிக்கிற வண்டி அனுப்புகிறான். நீ புள்ளே அனுப்பு, புள்ளே அனுப்பு, புள்ளே அனுப்பு. குடும்பமே சேர்ந்து 6 மணிக்கு அடிச்சு கலப்புறான். எந்திரா 50,000 ரூபா பணம் கிடைக்கு, சண்டை பிடிச்சா எந்திரா. ஒருத்தன் தண்ணியை ஊற்றுறான், ஒருத்தன் ஜோப்ப போகிறான், ஒருத்தன் சட்டை மாட்டான், ஒருத்தன் பேண்டை மாட்டான், ஒருத்தன் சூவை மாட்டான், ஒருத்தன் சாக்ச மாட்டான். இப்படியே காலை 7 மணிக்கு அவன் வாயில் 2 இட்லி வச்சு குடும்பமே சேர்ந்து நங்கு நங்குன்னு குத்துறாங்க. குத்தி விட்டு வண்டியில் ஏற்றி விட்டு கீழே அம்மா நின்றுக்கு சொல்லுது, நீ அம்மாவுக்கு டாட்டா சொல்லு. அவள் உள்ளேருந்து நீ அம்மாவே இல்லை, நீ அப்படே இல்லை, குடும்பம் குடும்பமாகல, என்ன ஏண்டா வண்டியில் ஏற்றுறீங்க கேட்குறான். கரெக்டாக பாருங்க, இந்த மெட்ரிகுலேஷன் போகிறவனுக்கெல்லாம் இதில் ஒரு டை, இதில் ஒரு பெல்ட்டு. ஏன் தெரியுமா? விடிய காலை 7 மணிக்கு வாயில் 2 இட்லி வச்சு குத்துறாங்கல்ல, இது வெளியில் வந்துடக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணி இதில் ஒரு டை போட்டுருவாங்க போல், கீழே இறங்கிடக்கூடாதுன்னு இதில் ஒரு பெல்ட்டு போட்டுருவாங்க போல இருக்கும். இதையும் தாண்டி இறங்குச்சுன்னா இங்கே ஆயம்மான்னு ஒரு அம்மா இருக்கும். அது ஆயம்மாலோட ஆயம்மா தான்டா. எப்படி நம்ம ஊரில் ஏற்றி விட்டோம்னா 10 ஊர் சுற்றி தான் கொண்டு போய் ஸ்கூலில் இறக்குவான். இந்த எல்கேஜி போய் ஆரம்பிச்சிருவான், ஸ்கூலில் போய் போனவனே ஆயம்மா வருது, ஆயம்மா வருத, என்னத்தடை தின்டா கும்பாச்சி சாப்பாடு வருது, போய் கழுவி விட்டு கொண்டாந்து விட்டு அடுத்த ஆரம்பிச்சிடும், ஆயாமா வந்துருச்சே. எல்லாம் முடிச்சுட்டு எல்கேஜி மேடம் அப்போ தான் ஆரம்பிப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் டு மீ. எஸ் மேம். மேம் மேம் முடிச்சுட்டு இருக்கீங்களா மேம்? பிஸ்கட்டு தட்டிலா பண்ணு, ஏன்டா ஓட்டு ஓட்டத்தை அடிக்க பண்ணு தான் மேடம் வேணும். தத்த போட்டதா மேடம் சொல்கிறது நீங்கள் சொல்லணும். எஸ் மேம். ஏ இவன் பூரான் பீந்தா கரெக்டாக சொல்லணும். அதே வேலை தான்டா பண்ணுறீ எனக்கு. அவன் பண்ணியிருப்பான் போல கரெக்டாக சொன்னான், ஏங்கிலே இவன் பீன்ட்டான். இப்போ வாழ்க்கை இன்றைக்கி அந்தளவுக்கு சீரழிஞ்சு போயிருக்கா இல்லையா? எங்கே கலாச்சாரம் இருக்குது, எங்கே பண்பாடு இருக்குது, எங்கே குடும்ப உறவுகள் இருக்குது, புலம்பி தீர்த்துருக்காரு. இதற்கெல்லாம் பதில் சொல்லி பேச இந்த அடிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் உங்கள் கைதட்டிலோடு வருகிறார்கள். அதிரவினம் உதிரவினம். ஹலோ சேக்.